வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திர பைக் 2014. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கில் வந்து சேஞ்ச் ஸ்ப்ராக்கெட் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் வந்து இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா நம்ம இன்ஜின் கேஸை வந்து உடையிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த சேஞ்ச் ப்ராக்கெட் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இப்படியே வந்து ஓட்டிட்டு வந்தோம்னா செயின் வந்து ஏறி நம்ம இன்ஜின் கேஸ் வந்து கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகும். ஸோ இது வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுற எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போய் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த டீத் எல்லாமே வந்து போயிடுச்சு. நான் வந்து உங்களுக்கு இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த டீத்லாம் வந்து எவ்வளோ மொக்கையாயிருச்சுன்ட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இன்னும் ஒரு வாரம் ஓட்டினோன்னா கண்டிப்பாக இந்த சேஞ்ச் ப்ராக்கெட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிடும். ஸோ அப்படியே வந்து நம்ம வந்து பேக் ஸ்ப்ராக்கெட் வந்து பார்ப்போம், அது வந்து எப்படி இருக்குது. ஸோ பின்னாடி ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா ஓரளவு நார்மல் கண்டிஷனில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இதை வச்சு இன்னும் ஒரு 5000 6000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து டிரைவ் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து. ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சு. ஸோ இப்படியே ஓட்டினோம்னா நம்ம வந்து இன்ஜின் கேஸ் வந்து கண்டிப்பாக உடையத்துக்கான வாய்ப்பு வந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து தெரிஞ்சிருச்சுன்னா செயின் வந்து எரி உடையத்துக்கான வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் மட்டும் வந்து தனியாக வாங்கியிருக்கோம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 94 நம்ம வந்து வாங்கினது வந்து 80 வந்து வாங்கியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் வந்து காட்டுற எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன், இது வந்து எப்படி இருக்குது, இது வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ டீத் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன், எந்தளவுக்கு வந்து தேஞ்சிருக்குன்ட்டு. ஸோ நம்ம வந்து இந்த சின்ன ஸ்ப்ராக்கெட் போனாலும் நம்ம வந்து பெரிய ஸ்ப்ராக்கெட் வாங்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்ட்டு, அந்தளவு டீத் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்ப்ராக்கெட் போனாலும் அப்படியே கம்ப்ளீட் செட்டே வந்து மாற்றமாக்கிட்டா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஸோ கம்ப்ளீட் செட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1400-500 சம்திங் வந்து வரும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன ஸ்ப்ராக்கெட்னால அதுவும் மாற்றணும் கிடையாது. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு இந்த சின்ன ஸ்ப்ராக்கெட் மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ இது இன்னும் ஒரு 5000-6000 கிலோமீட்டர் ஓடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பெரிய ஸ்ப்ராக்கெட் போன அப்புறம் அதை வந்து மாற்றிக்கலாம். ஸோ பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து செயின் வந்து கம்ப்ளீட்டாக வந்து லூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிவிட்டு அந்த இதை ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வாங்கி வச்சுருக்க புது ஸ்ப்ராக்கெட் வந்து வச்சு ப்ளேஸ் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ இதுமே பண்ணும்போது பார்த்திங்கன்னா செயின் வந்து ஃபுல்லாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து மாட்டுறதுக்கு வந்து, இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ செயின் வந்து ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஃப்ரீ பண்ணிவிட்டு நம்ம வந்து மாட்டணுன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். ஸோ ஏன் வந்து இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டில் வந்து ஃப்ரண்ட் வந்து சீக்கிரமாக தேஞ்சு போயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் தான் வந்து நமக்கு வந்து எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபுல் அந்த டார்க் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டில் கொடுக்குறதுனால அது வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து தேய்மானம் தான் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் வந்து போகுது. ஸோ இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா டயர்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக தேஞ்சிரும் ரியர் டயர் கம்பேர் பண்ணும்போது, அதே போல் தான். ஸோ நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த இனிஷியல் டார்க் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டில் அந்த லோடு அப்ளை ஆகிறனால நமக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து அந்த ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் வந்து தேஞ்சு போயிடுது. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு 80 செலவில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து வாங்கினாலே போதும். ஸோ மெயினான என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கடைக்கு போகும்போது இந்த ப்ராக்கெட் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ தேஞ்சு போன இந்த இதை எடுத்துகிட்டு போனால் தான் நீங்கள் கரெக்டான இது வந்து உங்களால் வந்து வாங்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில கடையில் வந்து அந்த சாஃப்ட்டுக்குள்ளே தான் மாற்றி கொடுத்துருவாங்க டீத்தை மட்டும் எண்ணிட்டு. ஸோ அந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போய் கரெக்டான இதை வந்து மாட்டிருங்க. ஸோ ரெண்டு போல்ட் தான். ஸோ டைட் பண்ணால் முடிஞ்சு போச்சு வேலை, ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து வீட்லேயே வந்து இதை வந்து மாற்றிடலாம். ஸோ இதுமாதிரி மாற்றுறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் இன்ஜின் கேஸ் வந்து பாதுகாக்கலாம். ஸோ ஃபுல் செட்டு கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் மாற்றணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ பின்னாடி ஸ்ப்ராக்கெட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் இதுமாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்க ஸ்ப்ராக்கெட் மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ காஸ்ட் எஃபிஷியன்ஸாக உங்களுக்கு வந்துருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது மாதிரி ஓட்டிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த டீத் எல்லாமே வந்து சுத்தமாக இல்லாமல் டேமேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயின் வந்து நீங்கள் சடன் ஏதோ கீர் கட்டோ இல்லை எமர்ஜென்சி ஏதோ ஒரு பிரேக்கிங் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா செயின் ஏறி உங்கள் இன்ஜின் கேஸே வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதனால் வந்து அப்பப்போ வந்து இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து செக் பண்ணுறது வந்து நல்லது. ஸோ ஒரு 2 ஒரு வாட்டியாவது நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டோட கண்டிஷனை வந்து பாருங்கள். ஸோ எந்தளவு இருக்குன்ட்டு. ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்னு வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலாம் மேலே வந்து மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ ஈஸியாக வந்து நம்ம வீட்டிலே வந்து மாட்டியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செயின் டைட் தான் வைக்கணும். ஸோ டைட் வச்சுன்னா வேலை வந்து முடிஞ்சு போச்சு.
ஸோ ஈஸியாக வந்து வீட்லேயே வந்து நம்மளே வந்து மாட்டியாச்சு. ஸோ ரொம்ப பெரிய பெரிய டூல்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ சிம்பிளான டூல்ஸ் தான் வந்து போதும். ஸோ அப்படி உங்களுக்கு பண்ண முடியலாம், நீங்கள் கடையில் கொடுத்த கூட இந்த ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் மட்டும் தனியாக வந்து மாட்டலாம். ஆனால் ஷோரூம்னு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் மட்டும் மாற்ற மாட்டாங்க. ஷோரூமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டே கம்ப்ளீட்டாக தான் உங்களுக்கு வந்து மாற்றுற மாதிரி பில் போடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது மாதிரி சின்ன சின்ன இதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக ஷோரூமுக்கு வந்து போகாதீங்க. முடிஞ்சளவு வந்து லோக்கலில் இருக்க மெக்கானிக்ஸ் அப்ளை பண்ண போகிறாங்க, நீங்கள் முடிஞ்சால் வீட்லேயே பண்ண கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியானது தான். ஸோ ரொம்ப வந்து ஈஸியாக மாட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கீர் லெவரை போட்டு நம்ம வந்து டைட் பண்ண வேண்டியதான். ஸோ வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சு போச்சு. ஸோ இது மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயத்தெலாம் வந்து நீங்களே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி முடியாதவங்க கண்டிப்பாக லோக்கலில் இருக்க மெக்கானிக்ஸ் இப்போ வந்து போய் நீங்கள் வந்து இதை மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதுக்காக வந்து ஒரு ஃபுல் செட்டே வந்து மாட்டணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ ரெண்டு விஷயம் தான் இது மாதிரி நீங்கள் ஓட்டினீங்கன்னா உங்கள் காஸ்ட் வந்து சேவ் ஆகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்படியே ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இன்ஜின் கேஸ் வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிப்ஸ் அப்படிங்க மறக்காம சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணுங்கள்.